இந்திய தெலுங்குல கரூர் ரோடு அப்படி மேலேருந்து எகிரி பிடிக்கலாம் என்ன போட்டு தள்ளி பிடிச்சிது. நான் எப்போ நான் ஒரு ரோட்டில் வந்து நான் எப்படி திரும்பி நம்பத்தில் அப்பயும் போய் தோக்குறோம். பேசுற மாதிரி கரெக்டாக பேசுகிறேன், எந்த ரூட்டில் போடவும் பேசுகிறோம் கரெக்டாக. நம்பர் வச்சு தொப்பேடு வர்றேன், திரும்ப போயிட்டு தொப்பேடு போட்டு இழுத்து பிடிக்கிறான். திரும்ப போனவனே அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிளியனே பொண்ணு கொடு பண்ணாலும் கொடுக்குறோன்றோம். அதான் கொடு பண்ணுறோம். தும்பல் வராமையா இருக்க முப்பத்தஞ்சு மணி நேரம் சேலிக்கிறேன். உண்டு இருந்தாதான் சரிவேன், ஒரு செமஸ்டே மனிதன் நாற்பது ஏழு கண்ணியமே இல்ல. நான் அந்த ஊர் தான் கொண்டாந்து விட்டேன். அந்த நம்பர் தான் பஸ் போச்சு ஃபிரண்டு முடியலோ அப்படின்னு மாணி முடி செமஸ்ட சாரத்துக்கு அவன் சார் வாழ்ந்து. சித்தடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷியங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தனடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம் கதிரேசனையா திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை இன்றைக்கி எல்லாரும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யுங்க. அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய மூல மந்திரமான ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேசனையா குருவடி சரணம் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை காலை 21 முறையும் மாலை 7 முறையும் சொல்லுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மூல மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மதிப்பு மிக்க உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஆவி உலக அறிக்கை. சமீபத்தில் சில ஆன்மாக்கள் கூட இந்த பெருந்தொற்று காரணமாக ஏன் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சமீபத்தில் சில ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். அப்போது தான் ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னாங்க, இந்த பெருந்தொற்று வரப்போகுது அப்படின்ட்டு அவங்களுக்கு 2018 ஏப்ரல் மாதத்தில் இருந்தே தெரியும் என்பது தான் ஆவிகளுடைய கருத்தாக இருக்குது. நம்மளுக்கு 2020 தான் அதோடைய பாதிப்பு தெரிஞ்சது அதிகமாக. இந்த பெருந்தொற்றுனால் இன்றைக்கு வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு, மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கும். இதிலிருந்து மீள வேண்டும் என்பது தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் பிரார்த்தனையாக அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள்கிட்ட வைப்போம். ஆவிகளை பற்றியான, ஆவி உலகத்தை பற்றியான புரிதல்களை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஆவி உலகம் அப்படின்னா என்ன? வேற ஏதாவது கேலக்சியில் எல்லா ஆவிகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதே உலகத்தில் வேறு ஒரு பரிமாணத்தில் ஆன்மாக்கள் இருக்காங்க. வேறு ஒரு பரிமாணம்னா என்ன சார் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதாவது ஒரு காருக்குள்ளே நம்ம உட்காண்ட்ருக்கோம், காருக்கு வெளியே நின்று ஒருத்தர் நம்மளுடைய கண்ணாடியை கார் கண்ணாடியை பார்த்து தலை செய்விட்டுருக்கார். அவருடைய உருவம் அவருக்கு தெரியும், ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் ஆவிகள் இருக்கக்கூடிய நிலை. சூட்சுமங்கள் சொல்கிறது நம்மளை சுற்றி தான் இருக்குதுங்க ஐயா. சூட்சுமங்கள்னு சொல்கிறத நம்மளை சுற்றி தான் இருக்குது. பல அமானுஷ்யமான பல நிகழ்வுகள் தினந்தோறும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் போது தானாக எல்லாமே தெரியும். சரி, ஆன்மாக்கள் கூட எப்படி எல்லாம் தொடர்பு கொள்ளலாம் சொல்கிறக்கூடிய விஷயத்தை ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன். இருந்தாலும்
ஆவிகளை பற்றியான ஒரு புரிதலை இந்த தொகுப்பு மேலும் வலுப்படுத்தும் என்பதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தொடர்பு கொள்கிறதுக்கு மூணு விதமான ஒரு பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். ஒன்று, டெலிபதி என்கின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாக நாம் ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணலாம். இரண்டாவது, ஸ்பிரிச்சுவல் டிராவல். மூன்றாவது, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங். இது மூணுமே நம்ம எல்லாருனாலும் எளிதாக செய்ய முடியும். நிறைய பேர் ஆவி உலக பயிற்சி எடுத்துகிட்டு ஏன் அது சித்தி அடையாமல் இருக்குது, ஏன் ஆவிகள் கூட பேச முடியலன்னு சொல்லக்கூடிய வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நான் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் வகுப்பு தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் எடுக்கிறாங்க. ஒரு நாளில் நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது, எதை பற்றியான ஒரு புரிதலும் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு மோட்ரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோட்ரு பைக்குடைய அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியறதுக்கு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்து அதோட பயணிச்சா தான் தெரியும். சும்மா ஒரு நாள் கொடுத்தா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியாது. எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கும், மைலேஜ்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஓட்டி பார்த்தால் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் வகுப்புகள் எடுக்க எடுக்க, அதாவது நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்த தான் அதில் இருக்கக்கூடிய சூட்சும விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்கின்ற ஒரு முறையில்தான் ஆவி உலக பயிற்சி கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்பது ஆன்மாக்கள் தங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக எழுதுவாங்க. தானாக ஒன்றும் எழுதாது கை. அந்த நேரத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேப்பரில் எழுதுவீங்க. அவங்களுடைய கருத்துக்களை எழுத்து மூலியமாக கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங். டெலிபதினா உங்கள் ஆள் மனதில் ஒரு சில வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க, அதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது டெலிபதியான மெத்தட். ஸ்பிரிச்சுவல் டிராவல் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்காங்களோ அதே இடத்துக்கு நம்மளுடைய என்ன அலைகளால் ஸ்பிரிச்சுவல் டிராவல் மூலியமாக நம்ம ஆன்மாக்கள் போய் சந்திச்சுட்டு வர முடியும், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. சமீபத்தில் ஒரு அம்மா தன்னுடைய கணவனை இழந்து கணவரை ஒரு முறை காட்டுங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு காமிச்சோம். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்க, என்னோடய பையன் இறந்துட்டான், என் பையனை ஒரு முறையாவது பார்க்கணும் ஐயா, அதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஒரு 8 மாதமாக என்னை போட்டு தொந்தரவு பண்ணாங்க. ஏன்னா அனுமதி வந்தால்தான் ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய முடியும் நண்பர்களே. அனுமதி வரலைனா செய்ய முடியாது என்பது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த அம்மாவுக்காக நான் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த மாதிரி இந்த அம்மாவுடைய பையனை பார்க்கணுமாம்மா, அதற்கு எப்படியாவது நீங்கள் வந்து உதவி செய்யணும், ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா மகனே அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னாங்க. நண்பர்களே, அந்த அம்மாவை கிழக்கு பக்கமாக ஒரு 13 கிலோமீட்டர் நடந்தே போக சொல்லு. அந்த அம்மா நடந்து போகும்போது 13 கிலோமீட்டர் சேரம்போது சூரியன் மறைஞ்சிடும், அங்கே போய் உட்கார சொல்லு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பனைமரம் இருக்கும், அந்த பனைமரத்தில் நடுவில் பாரு, அவன் பையன் தெரியுவான் அப்படின்னு அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே என் பையனை பார்த்தேன், சொன்ன மாதிரியே என் பையனை பார்த்துட்டேன். அப்புறம் என்னை நேரில் சந்திக்கும் போது காலிலே விழுந்துட்டாங்க. நான் சொன்னேன், இந்த என்னுடைய காலில் விழுகிறனால எனக்கு தான் கருமா சேருமா, போய் அற்புத மகான் காலில் போய் விழுங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஆவிகள் விஷயங்களை பிறருடைய கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம காமிச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம். இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் நடந்ததுங்க. நாங்கள் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா தியான வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் எங்களுடைய குழுவினருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட தினமும் வந்து ஒரு 30-40 நபருக்குள்ள நண்பர்கள் கலந்துக்கிறாங்க. 9:00 ஸ்டார்ட் பண்ணால் 9:30 வரைக்கும் தியான வகுப்பு போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி,
அவசியம் அனைவரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கணவனை இழந்துட்டாங்க. தொடர்ந்து அற்புத மகான் கதிரேசன் ஐயா கிட்ட என் புருஷனை பார்க்கணும், எங்கே இருக்காரு, அவரோட பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுட்டுருக்கார். அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய தியான வகுப்பில் கூகுள் மீட், அதாவது நண்பர்கள் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். நான் எல்லோரும் கூடயுமே நண்பர்கள் கூட பேசுவேன் நான். அப்படி பேசும்போது உடனே அற்புத மகான் சொன்னார் அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி, அந்த பெண்ணுடைய கணவன் இப்போது அவங்களுடைய சமையல் கட்டில் இருக்கிறான், அந்த பெண்ணை கண்ணை மூட சொல்லு, கண்ணை மூடி என்னுடைய மந்திரத்தை சொல்ல சொல்லு அப்படின்னு. இந்த விஷயத்தை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியே வச்சுருக்கோம், கூகுள் லிங்க் மூலமா அந்த நடந்த அந்த கான்ஃபிடன்ஸை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியே வச்சுருக்கோம். அந்த கூகுள் மீட்டில் இருந்தவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்படி யாராவது அந்த கூகுள் மீட்டில் பார்த்து கொண்டதுன்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லைங்களா, அந்த சம்பவத்தை நீங்களே பதிவு செய்யுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவருடைய கணவன் அந்த சமையல் கட்டில் நின்றுட்டு இருந்தார், அந்த பெண் பார்த்தாங்க. இந்த விஞ்ஞான யுகத்தில் கூட அற்புதங்கள் செய்யக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள், அவருடைய அற்புதத்தை என்னன்னு சொல்ல முடியுங்க சார். இன்னைக்கு கதிரேசன் ஐயா அறக்கட்டளை அலுவலகத்துக்கு போயிருந்தேன், அங்கே சிலைகளை வைத்து நாங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கோம். அந்த சிலைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணுறோம். அந்த இடம் அவ்வளோ சில்னஸாக இருக்குது. அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம், அவருடைய விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த இடம் அவ்வளோ வைப்ரேஷன்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது. தியானத்தில் உட்காரும்போது நம்ம உடலிருந்து வேறு எங்கேயோ நம்மளோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு நான் பெற்றேன். அதனால் எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஆவிகள், அமானுஷ்யங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு சேலத்துலேருந்து. ஃபோன் பண்ணிவிட்டு இதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு கேட்டாங்க. எதெல்லாங்க அப்படின்னு, ஆவி பெயெல்லாம் உண்மைங்களான்னு. ஆமாம்மா, நான் பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன், நான் பேசிகிட்ருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மாக்கள் இருக்குங்க அப்படின்னு. நான் எப்படி நம்புறதுன்னு, அது உங்கள் பிரியங்க, நீங்களும் பயணித்து பாருங்கள், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆவி உலக ஆராய்ச்சியாளர்களும் ஃபாலோ பண்ண வேண்டாம், தனிப்பட்ட முறையில் நீங்கள் அமானுஷ விஷயங்களை பற்றி தேடிப்போங்க, அப்போ அதில் கொடுக்க அதில் அப்போ கிடைக்கக்கூடிய சுவாரஸ்யம் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையானு மட்டும் பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஐயா வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் இந்த அமானுஷ விஷயத்தை பற்றி தேடி வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்கும்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போங்கம்மா, தெய்வத்தை போய் கும்பிடுங்க, எதுக்கு ஆவி பேயில் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணியிருக்கேன் நான். நம்ம மக்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நம்மளை வந்து ஒரு மந்திரவாதி மாதிரியே வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க. நான் வந்து அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய பக்தனாக, அவரை வழிபடக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கேன். நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க, அற்புத மகான் கிட்ட கேட்டு உடனே சொல்லிவிடுவேன் நான். முதல்ல டெலிஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ யாருக்கும் டெலிஃபோனில் சொல்கிறதில்லை. என்ன காரணம்னா, அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய உத்தரவுப்படி நேரில் வர்றவங்களுக்கு தான் நம்ம அதை கேட்டு சொல்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு தானே இருக்கும். நம்ம யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை, யாருடைய காசையும் வாங்கி கொடுங்களை, விருப்பப்பட்டால் அவங்க வந்து காணிக்க கொடுப்பாங்க அன்னதானத்துக்கு, அதை எடுத்து அன்னதானம் போடுவான், அவ்வளோதான். மற்றபடி இந்த விளம்பரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க ஐயா நம்மளுடைய சித்திரனிமை சேனலில், 11 மணி இருக்கும் நான் பார்த்தேன், கதிரேசன் ஐயாவோட பெயரை கெடுக்காதுன்னு ஒருத்தர் போட்டிருக்கார். நான் எந்த இடத்துல கதிரேசன் ஐயாவுடைய பெயருக்கு களங்கம் விளைவிச்சேன்?
சொல்லுங்கள் பாப்போம். அவரை பற்றியான தப்பான தகவலை கொடுக்குற இடத்துலையே நான் இருக்கேன். அந்த மாதிரி வாய்க்கு வந்தது என்ன வேணால் நம்ம பேசுவோம், என்ன வேணால் பேசலான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமே இருக்குது. பொதுவாக எனக்கு மட்டும் இல்லைங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாரையும் அற்புத மகானவர்கள் பார்த்துக்குவாங்க. இந்த ஆவிகளை பற்றியான ஒரு தேடலில் எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன சில செய்திகளை இன்றைக்கி உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த பெருந்தொற்றிலிருந்து விரைவில் நம்ம எல்லோரும் குணமாகணும், எல்லாருடைய பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகணும். தொடர்ந்து பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம் அவர்களே. குரு வணக்கம்.